ஒரு தடவை சாணக்கியர் கிட்ட அவரோட நண்பர் ஒருவர் வந்து, உனக்கு தெரியுமா உன் நண்பன் குறித்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோட சாணக்கியர் கிட்ட சொன்ன போது, அவரை மேலும் பேச விடாம தடுத்த சாணக்கியர், நீ என் நண்பனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீ சொல்ல போற விஷயத்த நாம கொஞ்சமா வடிகட்டலாம். நான் இத மூன்று வடிகட்டிகள் பறிச்சேன், அதாவது ட்ரிபிள் ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சாணக்கியர் அவர் நண்பர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. முதலாவதா, நீ என் நண்பனை பத்தி சொல்ல போற விஷயம் உண்மையானதுன்னு உனக்கு உறுதியா தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் நண்பர், இல்ல யாரோ சொல்லும் போது கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நீ சொல்ல போற விஷயம் உண்மையானதுன்னு உனக்கு உறுதியா தெரியாது அப்படின்னு சாணக்கிய சொன்னாரு. ரெண்டாவதா, நீ என் நண்பனை பத்தி சொல்ல போற விஷயம் நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா அப்படின்னு சாணக்கியர் கேட்டாரு. இதுக்கு அவர் நண்பர், இல்லன்னு பதில் சொன்னாரு. அப்படின்னா நீ என் நண்பனை பத்தி கெட்ட விஷயம் சொல்லலான்னு வந்திருக்க, அதுவும் அது உண்மைன்னு உனக்கு உறுதியா தெரியாத பட்சத்துல அப்படின்னு சாணக்கியர் கேட்டாரு. சரி, இப்ப மூணாவது கேள்விக்கு போகலாம்னு சொல்லி சாணக்கியர் மூணாவது கேள்விய கேட்க ஆரம்பிச்சாரு. நீ என் நண்பனை பத்தி சொல்ல போற விஷயம் எனக்கு உபயோகமானதா அப்படின்னு சாணக்கியர் கேட்டாரு. அதுக்கு அவர் நண்பர், இல்லன்னு சொன்னாரு. அப்படின்னா நீ சொல்ல போற விஷயம் உண்மையானதா இல்லாதப்போ, நல்ல விஷயமா இல்லாதப்போ, உபயோகமானதா இல்லாதப்போ இதையே நீ என்கிட்ட சொல்லணும்னு சாணக்கியர் கேட்டாரு. இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளை குறித்தும் நம்மளை சேர்ந்து இருக்கிறவங்களை குறித்தும் தவறான விஷயங்களை பரப்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு விஷயத்த கேக்குறதுக்கு முன்னாடி இந்த மூணு கேள்விகளை நாம கேட்டுக்கிட்டா நம்ம சொந்தங்கள் பலப்படும், நல்ல பலன் கிடைக்கும். வேலை வெட்டி செய்யாம சும்மா புரளி பேசுறவங்களையும் நல்ல விதமா மாத்தலாம்னு சாணக்கியர் இந்த மூணு கேள்விகள் மூலமா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. மேலும் இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.